எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சண்டேனால வீட்டில் இருக்க போர் அடிச்சுது அப்படின்னுட்டு இன்னைக்கு வந்து நாங்கள் சுற்றி பார்க்கறதுக்காக கேரளா வந்திருக்கோம் கேரளாவில் வந்து எந்த இடத்துல நிற்கும் அப்படின்னா ராஜா தோட்டம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் நிற்கும் நம்ம வில்லேஜ் மாதிரி இங்கே வந்து வீடுகள் வந்து நெருக்கமாகலாம் இருக்காது அங்கே அங்கே தனித்தனியாக தான் நம்மளால வீடுகளை வந்து பார்க்க முடியும் இது மலைகளாக இருக்கனால இங்கே வந்து விவசாயம் வந்து பண்ண முடியாதுங்கனால இவங்க வந்து நறுமண பொருளான கிராமம் வந்து பயிர் செஞ்சுக்கிட்டு இது வந்து நான் என்னடா ரொம்ப செடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தேன் பார்த்தேன் ஆனா தான் தெரியுது கிராமுக்கு வந்து ஒரு பெரிய மரமா வந்து வளரணும் போல இந்த மாதிரி மரத்தை தான் நம்ம கிராம வந்து கிராமம் வந்து எடுக்கிறாங்க இந்த கிராமம் வந்து எடுக்கணும் அப்படின்னா அது வந்து மரத்துல வந்து ஏற மாட்டாங்க இதுக்காண்டி ஒரு ஏணிகளை வச்சு தான் இது மேலே ஏறி அந்த கிராமங்களை வந்து படிப்பு ப பறிப்புன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து கூவிலையும் வந்து இதை வந்து அறுவடை பண்ணி இதை வந்து அதாவது பூவிலே வந்து இதை வந்து எடுத்து அதை வந்து மூணு நாள் இல்லைன்னா ஒரு வாரம் வந்து நல்லா வெயில் டைம் வந்து காய வைக்கிறாங்க காய வச்சு தான் நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த கிராமம் வந்து வ வந்து கிராமம் வந்து டெலிவரி பண்ணுறாங்க இந்த கிராமம் வந்து இங்கே வந்து இவங்க வந்து அதிக இங்கே வந்து அதிக அதாவது அதிக அளவில் வந்து இந்த கிராமம் வந்து பயிர் செய்கிறதுனால கிட்ட வந்து ரேட்டு வந்து குறையாக இருக்குது அதனால நாங்களும் சில வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் நறுமணம் பொருளான கிராமம் வந்து கொஞ்சம் இவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிட்டு இந்த தோட்டத்தையும் விட் என்ன சொல்ல தோட்டத்தை சுற்றி பார்த்ததில் ரொம்ப இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆஹ் அதுவும் என்ன இந்த கிராம்பு மரத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது இது பக்கத்தில் வரும்போதே அந்த வாசனை வந்து என்னடா குழம்புல தான் வாச இருக்குன்னு பார்த்தேன் கிராம்பு வந்து குழம்புல தான் போட்டால் வாசனை இருக்கும்னு பார்த்தேன் ஆனால் அது பக்கத்தில் அந்த மரத்து பக்கத்தில் நிற்க நிற்கும் போது கூட அது சூப்பர் வாசனை வந்து எங்களுக்கு தருது முடிஞ்சா உங்க நம்ம ஏரியா முடிஞ்சா நம்ம நான் சின்ன செடியில தான் கிராமப்புலரும் பார்த்தேன் ஆனால் இவ்வளோ பெரிய மரமாக இருக்குன்னா என்னை தான் பார்க்க ரொம்பவே பார்க்க ஆச்சரியமா இருந்தது வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி முடிஞ்சு நான் வந்து சின்ன செடியில்தான் கிராமம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் இவ்வளோ பெரிய மரத்துலேருந்து எடுக்கிறத வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் முடிஞ்சா இது வந்து உங்கள் ஏரியா பக்கத்தில் அதாவது இந்த வீடியோ பார்க்கறவங்க வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்துன்னா மறக்காமல் அந்த இடத்த வந்து பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அழகா இருக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு என்னோட என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் உறவுகளே